ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம காலரு பிரியாணி செய்ய போகிறோம். புதுசாக வந்துட்டு ஒய்ஃப்லாம் சமைப்பாங்க, நான் வீட்டில் அம்மா சமைப்பாங்க. இந்த வாட்டி வித்தியாசமாக நாம் சமைக்கலாம், அவங்க சமைக்கிறது சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிக்குது, சரி நாம் வித்தியாசமாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் இது ட்ரை பண்ணுறேன். நானும் ஓவனாக ட்ரை பண்ணேன், நானும் ஒரு யூடியூப் சேனல் பார்த்து ட்ரை பண்ணேன். ஸோ இப்போ அது நானாக செஞ்சு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி போகிறேன். ஸோ அதுக்கு தேவையான பொருள்லாம் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு என்னென்ன பொருள் தேவைன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மஸ்ரூம் 2 பேக்கெட் ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணி வாங்கி வச்சுருக்கேன், சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 4 வெங்காய 4 தக்காளி 2 அப்படின்னு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு அரிசி வந்துட்டு நார்மல் அரிசி தான், உங்களுக்கு பிரியாணி அரிசி வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அது வந்துட்டு 2 டம்ளர் அரிசி அது வந்துட்டு பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மசாலா. ஸோ இந்த மசாலாலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகம்தான், பார்த்தோன்னே தெரியும் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறவங்க தெரியும். இந்த அரிசிக்கு இது அதிகம்தான், பட் நான் கொஞ்சம் காரசாரமாக சாப்பிடுவதுனால கொஞ்சம் சேர்த்து வச்சுருக்கேன். உங்களுக்கு வந்துட்டு வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா பட்டை, அதுக்கப்புறம் வந்துட்டு இது இதுக்கு ஏலக்காய், கிராம்பு, அப்புறம் சீரகம், சோம்பு, அப்புறம் வந்துட்டு இது இதுக்கு பேர் வந்துட்டு பிரியாணி இலை, இது வந்து கல்பாசி, அதுக்கப்புறம் கஸ்தூரி மெத்தி, அதுக்கப்புறம் கல்பாசி, இது வந்துட்டு ஜாதி சம்திங் ஒரு பேர் வரும் இது. ஸோ இதை எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட், இதுவுமே ஒரு தேவையில்லை, இல்லை பாதி கூட போதும். எனக்கு டேஸ்ட்டாக நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் போகிறேன். கொத்தமல்லி தழை இது ஃப்ரிட்ஜில் வச்சுனாலும் கொஞ்சம் மாதிரி ஆகிடுச்சு, பட் ஸ்டில் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. கருவேப்பிலை புதினா தழை போடணும் அது இல்லை, இன்றைக்கி வந்துட்டு லாக்டவுன்னால அது இல்லை. ஸோ மற்ற எல்லாமே எடிட் பண்ணி வச்சுருக்கேன். இதுதான் தேவையான பொருள். இன்னொன்று வந்துட்டு பாருங்கள், இது வந்துட்டு இது இது கொத்தமல்லி தூள், இது வந்துட்டு ஆச்சி கரம் மசாலா பவுடர். ஸோ இது மட்டும்தான், இல்லை வேறு எதுவும் எக்ஸ்ட்ராலாம் இல்லை, இது மட்டும்தான் வச்சு நம்ம பிரியாணி செய்ய போகிறோம், மஸ்ரூம் பிரியாணி. ஸோ இது மட்டும்தானா? இது மட்டும்தான். ஆமாம், இது மட்டும்தான். இது செஞ்சுட்டு இது ஃபுல்லாக சமைச்சு முடிச்சுட்டு இது வந்துட்டு வீட்டில் எல்லாத்துக்கும் கொடுத்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி டேஸ்ட் பார்க்க போகிறோம். அதுதான் வந்துட்டு என்னோடய டார்கெட்டு. சூப்பராக சமைக்கலாம், வாங்க வீடுகளுக்கு போகலாம். என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா காளான்ல வந்து பார்த்தீங்கன்னா டேஸ்ட் செய்யறதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம், காளானுக்கு கரம் மசாலா போடுவோம். ஸோ கரம் மசாலா பண்ணிட்டு அதில் லைட்டாக கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும். உப்பு கொஞ்சம் போட்டு உப்பு கொஞ்சம் போடுறோம், இந்த அளவு உப்பு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா அப்போ தான் இந்த காளானில் கரம் மசாலா ஏறி அதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிச்சு வரணும். கொஞ்சம் பொரிஞ்சதும் அதுல இருந்து பாத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பட்டை, அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பூ, அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஏலக்காய், அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த இது என்னது அதெல்லாம் யூஸ் யூஸ் பண்ண தெரியும். அடுத்தது இது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது பட்டை, சாரி பட்டை இல்லை கிராம்பு, கிராம்பு போட்டுக்கோங்க. அப்புறம் சோம்பும் கசகசா இதெல்லாம் போட்டுக்கோங்க. அப்புறம் முக்கியமாக பிரியாணி இலை இதெல்லாம் போட்டுக்கோங்க. இது நல்லா வாசம் வரட்டும், வாசம் வரட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வெட்டிக்கும், தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் மட்டும் இங்க கிட்ட நின்னு வீடியோ எடுக்கணுமா? இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சிம்ல வச்சுக்கோங்க. சிம்ல வச்சுட்டு வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வணங்கணும். ஸோ அதுக்காக என்ன பண்ணலாம், கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். சொல்லு உப்புலாம் போட்டாதுங்க, இல்லை பாலு பெரிய இந்த
உப்பு போட்டு நல்லா வணக்கி விட்டுருங்க. நல்லா வெங்காயம் வணங்கட்டும், வெங்காயம் நல்லா வணங்கட்டும். இதெல்லாம் பச்சை மிளகா போட்டுக்கோங்க. மிளகாத்தூளே போடல, ஃபுல்லாக பச்சை மிளகா மட்டும்தான் போடுறேன். அதனால் பச்சை மிளகா சேர்த்து போடுறேன். உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி தழை கடவுள் தலை போட்டுக்கோங்க. கொத்தமல்லி கடவுள் தலை சுற்றிக்கிறதுனால குளிச்சு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக போட்டுக்கோங்க. இது நம்ம இப்போ கிடைக்கல, கிடைச்சி வாங்கி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கேன் நான். அதுக்கு நான் உங்களுக்கு இங்கே போடுறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அதை நான் போடுறேன். ஸோ ஒவ்வொருத்தர் சில பேர் வெங்காயம் வணங்கினதுக்கப்புறம் போடுவாங்க, சில பேர் வந்துட்டு ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் போடுவாங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க. ஸோ எனக்கு இதுக்கு பண்ணுறதா பிடிக்கும், நான் அப்படி பண்ணுறேன். அடுத்து பார்த்திங்கன்னா தக்காளி பழம். தக்காளி பழம் வந்துட்டு அப்படியே போடலாம். நான் ஏன் மிக்ஸில் வச்சு போடுறேன் அப்படின்னா அப்போ தான் வந்துட்டு சீக்கிரமாக மிக்ஸ் ஆகும். அதுக்காக இது வந்து மஷ்ரூமு, நம்ம கரம் மசாலா போட்டு ஊற வச்சுருக்கோம் இல்லையா. ஸோ அதை வந்து இதில் போடுறேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி கரம் இந்த மாதிரி சிக்கன் நான்வெஜ் மஷ்ரூம் இந்த மாதிரி செய்யறப்பெல்லாம் கண்டிப்பாக மண்பூர் போட்டுக்கோங்க, கிரீமி நாசாமி. ஸோ அதனால் மண்பூர் வந்து கொஞ்சமாக போட்டுக்கோங்க. ஆக்சுவலாக காளான் அதே பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி விடும். ஸோ அதனால் அதுக்கு நல்லா வேக விடும், வேக விடுன்னா அதிலே கொஞ்சம் தண்ணி விடும். இப்போ தண்ணி பற்றி எதுவும் ஊற்ற வேணும். இப்போ என்ன பண்ணுங்க, கொத்தமல்லி தூள் வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஸோ கொத்தமல்லி ஸ்பூனு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம தேவையான மசாலா ஐட்டம்லாம் போட்டுட்டோம். ஸோ நல்லா ஒரு 2 நிமிஷத்துல வந்து 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா வணங்க விடணும். வணங்கினா கொஞ்சம் தண்ணி விடும். தண்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம இன்னும் சில பொருள்லாம் ஆட் பண்ணணும். தயிர், கஸ்தூரி மெத்தி இதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் ஆட் பண்ணணும். அப்புறம் அரிசி ஆட் பண்ணணும். அப்புறம் போட்டிருக்கோம். போட்டதுக்கு அப்புறம் நேச்சுரலாக கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ மசாலாவும் ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து தயிர் ஆட் பண்ணணும். தயிர் எதுக்கு ஆட் பண்ணுறோம் அப்படின்னா இது கொஞ்சம் நல்லா ரொம்ப கரமாக காரமாக இருக்கும். ஸோ இது கொஞ்சம் ஆட் பண்ணுறதுனா மசாலா கொஞ்சம் மிக்ஸ் ஆச்சுன்னா அது கொஞ்சம் கரம் காரமாக கேட்டதுக்கு கொஞ்சம் புளிப்பு சேர்ந்துச்சுன்னா அது இன்னும் நம்ம நிறைய டேஸ்ட்டு தரும். ஸோ அதுக்காக தயிர் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன் நான். இப்போது பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா மிக்சிங் ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு கிரேவி மாதிரி இருக்குது. இதே கிரேவியாகவும் சாப்பிட்லாம், நல்லா தான் இருக்கும். பட் இப்போ நம்ம பிரியாணி தான் செய்யப்போம். ஸோ அதை பார்த்திங்கன்னா இப்போ நம்ம அரிசி ஆட் பண்ண போகிறோம். அரிசி வந்துட்டு 2 டம்ளர் அரிசி போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதில் அந்த மாதிரி போட்டுக்கோங்க. அரிசி போட்டு தண்ணி தண்ணி பார்த்திங்கன்னா எனக்கு தண்ணி அளவுலாம் அவ்வளோக்கா சரியாக தெரியாது. ஸோ என்னோடய வீட்டில் சொல்கிற அளவு படி பார்த்தோம்னா ஒரு 2 சொம்பு தண்ணி ஊற்ற சொல்கிறாங்க. ஸோ இதில் 2 சொம்பு தண்ணி ஊற்றிருக்கோம். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு டேஸ்ட் பார்ப்போம். டேஸ்ட் பார்த்துட்டு கஸ்தூரி மெத்தி இருக்கு, அதை போட்டுட்டு நம்ம மூடி வச்சுட்டு 2 விசில் 3 விசில் 3 விசில் இந்த அரிசிக்கு 3 விசில் கிட்டதுன்னா உங்களுக்கு சூப்பராக பிரியாணி ரெடி ஆகிடும். பிரியாணி ரெடி ஆனால் தான் தெரியும். அப்படின்னா கஸ்தூரி மெத்தி, இதுவும் ஒரு வாசனை திரவியங்கள் தான். இதுவும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ அது கொஞ்சமாக போட்டுக்கலாம். ஸோ அவ்வளோதான். கிட்டத்தட்ட எல்லாமே போட்டாச்சு. போட்டுட்டு மூடி வச்சுட்டு 2 விசில் விட்டது இறக்கி நம்ம எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீட்டில் இருக்க எல்லாமே போட்டிங்க, டேஸ்ட் தான் நமக்கு முக்கியம். ஆமாம்மா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பிரியாணி ரெடி. எல்லாம் இப்போ குக்கர் ஓப்பன் பண்ண போகிறேன். ஏன்னா நாம ஓப்பன் பண்ணலை, இந்த குக்கர் விசில் அரங்கி இருக்கு. ஓப்பன் பண்ணி எப்படி இருக்கு போட்டு சாப்பிட்டோம். சூப்பராக இருக்கு. கொஞ்சம் மசாலா அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஆறணும், ஆறுனா சூப்பராக இருக்கும். ஸோ கேட்டில் போடுறேன். போட்டு கொஞ்சம் தயிர் ஊற்றிப்போம்.
ஒரு நிமிஷம் இருங்க கொஞ்சம் ரொம்ப சூடா இருக்கு ஆறதுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் சாப்பிட்டு போறேன் கொஞ்சம் டைம் போட்டு சாப்பிட்டு போறேன் சாப்பிட போறேன் இப்போ எப்படி இருக்கு சிக்கன் பிரியாணி சாப்பிட்டீங்களா ஆ நான் சாப்பிட்டு சொல்றேன் ஆ இந்த குரு போட்டுக்கோம் நல்லா இருக்கு பாருங்க நம்ம டேஸ்டா இருக்கு ஓகே செஞ்சு பாருங்க பார்த்து நீங்களும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க உங்களுக்கு நல்லா இருக்கு நீங்க என்ன எப்படி சொல்லிட்டு இருக்கீங்க நேர்மே யூடியூபரோட கஷ்டம் என்னன்னு தெரியுதா எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியலையா கொஞ்சம் மசாலா அதிகமா இருக்கு பட் சம டேஸ்டா இருக்கு ஓகே டன்